Hi students, welcome to SSC Mathematics. Today in our 9th standard mathematics chapter 2, exercise 2.2 la third sum. Express the rational number 1 by 33 in recurring decimal form by using the recurring decimal expansions of 1 by 11. Hence, write 71 by 33 in recurring decimal form. First, recurring decimal form of 1 by 11. 1 by 11 na kandupidikalam. So, 11 velila 1 ulla. First, 1 smallest number, so 0 point vacha or 0 varum appin 10 smallest number innor 0 pottinga 100, so 9 11 sa 99 thirumba again 1 da remainder appa 99 thirumba enna agum 09 adu poyine irukum. Okay, appa 1 by 11 endradhu 0.090909 adu mari poyine irukum, so dot 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 appa equal to 0.09 ku mattum bar. So 11 nambodhu 0.09 endradhunala 33 nambodhu இதுல அப்படியே அந்த 3 ஆல டிவைட் பண்ணா 0.03, சோ 0.030303 அப்ப 0.03, சோ 11 ல இருந்து கண்டுபிடிச்சு அத 33 நம்ம அப்படியே எழுதிறோம். இப்ப என்ன வேணும் நமக்கு? ஆக்சுவலா 71 by 33 வேணும். ஓகே, 71 by 33 ஆல்சோ 71 by 33 equal to 71 33 ஆல டிவைட் பண்றேன், 2 டைம்ஸ் 66 பேலன்ஸ் 5. அப்ப இது எப்படி மிக்சட் ஃபிராக்ஷன் மாத்துவேன், 2 5 by 33. அப்ப 2 plus 5 by 33, 2 plus 5 வெளில எடுத்துட்டா 5 into 1 by 33, சோ 2 plus 5 into 1 by 33 க்கு நம்ம இப்பதான் 0.03 பார் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 2 plus 5 into 0.030303 போயினே இருக்கும் ரிப்பீட்டேஷன். 5 ஆல இப்ப மல்டிப்ளை பண்றீங்க, 5 ஆல 3 மல்டிப்ளை பண்ணா 5 3 15. அப்ப இது என்னவா மாறும், 0.151515. சோ இப்போ இந்த 0.151515 வந்து 2 ஓட சேரும்போது இது 2 ஹோல் நியூமெரிக் நம்பர், இது மட்டும் தான் 0.151515. அப்ப இந்த 2 இது கூட ஜாயின் பண்ணும்போது, ஆட் பண்ணும்போது 2.151515 டாட் 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 டாட். சோ 2.151515 நம்ம எப்படி எழுதலாம், 2.15 பார். பார்க்கு என்ன மீனிங், அந்த 15 மட்டும் ரிப்பீட்டேஷன்ஸ் ஆயினே இருக்கும்ன்றது அர்த்தம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.